நண்பர்களே வணக்கம். தாரை டைம்ஸ்ல இருந்து தளபதி சிவா. இப்ப நாம இருக்கிற இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா, தாரமங்கலம் டு தோப்பூர் இரும்பாலை, இரும்பாலை அடுத்தது கணபதி பாளையம். கணபதி பாளையத்திலிருந்து தான் இப்ப நாம வந்து டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம் ஒரு இடத்த பாக்குறதுக்கு. அது எந்த இடம், அந்த இடம் யாராருக்கெல்லாம் பயன்படுது, நமக்கு தேவையா அப்படிங்கிறத ஒரு சில தகவல் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்மளை விட நம்ம குழந்தைங்களை சந்தோஷம் நமக்கு முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். பாருங்கள், இடத்துக்கு போகிறோம். மெயின் ரோட்லேருந்து கணபதி பாளையத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டூ வீலரில் போயிட்டோம், வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு. கிரீன் லீஃப் பார்க். ஆமாங்க, இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தாரமங்கலம் டு இரும்பாலை தாண்டி கணபதி பாளையத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர். சேலம் பக்கம் வந்தீங்கன்னா மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இருக்கு. நம்ம கணபதி பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்டில் ஒரு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒன்று நினைக்கிறேன். அந்த பெட்ரோல் பங்கில் தாண்டி லெஃப்டில் ஒரு சர்வீஸ் ரோடு கட் ஆகுது. அந்த கட்டாய ரோட்டு உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே இருக்கு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். நான் இது வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே ஷூட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது டைம் கிடைக்கல, ஒரு சில காரணத்தெல்லாம் தள்ளி போயிடுச்சு. ஆனால் இந்த கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து இப்போ ரெடி பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 ஏக்கரா இந்த இடம். மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 3.5 ஏக்கர் இடத்துல வந்து குழந்தைகள் விளையாடி மகிழக்கூடிய அனைத்து விதமான விளையாட்டு பொருட்கள் இங்கே இருக்குது. ஒரு டோக்கன் வந்து 20 ரூபாய். 1.5 வயசுலேருந்து 60 வயது பெரியவங்க வரைக்கும் போன யார் போனாலும் ஒரு டோக்கனுக்கு 20 ரூபாய் வாங்கிட்டு உள்ளாலோ பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணியில் முதல் இரவு 8 மணி வரை உள்ள சுற்றி பார்க்கலாம். உள்ள பொழுதுபோக்குக்கு உண்டான நிறைய விளையாட்டு பொருள்கள், அதுவும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள்கள் வித்தியாசமான முறையில் எல்லாம் செலெக்ஷன் பண்ணி கொண்டா உள்ள போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் உள்ள போகிறோம். டிக்கெட் வாங்கியாச்சு, டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள போகிறோம். உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள போகிறோம், உள்ள போய் தான் பார்க்குறோம். நிறைய கலர் கலராக ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. இது வந்து குழந்தைகள் விளையாடக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதில் வந்து இப்போ நாம பார்க்கக்கூடிய இடம் வந்து மணல் பரப்புகள் உண்டான விளையாட்டு பொருட்கள். இந்த விளையாட்டு பொருட்களுக்கு பயன்படுத்துறதுக்கு குழந்தைகளுக்கு எந்த விதமான சர்வீஸ் சார்ஜும் வாங்கிறது இல்லை. இதுதான் முக்கியம். நீங்கள் பார்க்குற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வகையான விளையாட்டுகள் குழந்தைங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட இந்த பார்க்குக்குள்ள தான். இந்த ஐட்டம்ஸ் விளையாடுறதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. இந்த மணல் பரப்பெலாம் தாண்டி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உள்ளே போகும்போது மட்டும்தான் சார்ஜ். பாருங்க, இது வந்து ட்ராம் போலோ ஏதோ சொல்லி போட்டிருக்காங்க. ஆமா, இதுக்கு 30 ரூபாய் சார்ஜ். குழந்தைகள் குதித்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டரம் இந்த இடத்துல. மேல நம்ம ஸ்பிரிங் மாதிரி ஏறி உள்ள குதிச்சோம்னா மேலே கீழே போயிட்டு வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு சார்ஜ் 30 ரூபான்னு நினைக்கிறேன். அடுத்து சர்க்கிள், ஊஞ்சல், 2 பேர் விளையாடக்கூடிய ஊஞ்சல், 4 பேர் அமர்ந்து விளையாடக்கூடிய ஊஞ்சல், நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. தனித்தனியாக விளையாடுற மாதிரி போட்டிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பாருங்கள். குழந்தைங்களை கூப்பிட்டு போய் ஒரு நம்ம தாரமங்கலத்துலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நம்ம சேலம் போய் டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, பக்கமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நமக்கு ஓகே. இப்போ விரைவில் தாரமங்கலத்துலேயும் இன்னும் 15-20 நாளில் ஓப்பன் பண்ணிடுறேன் நினைக்கிறேன். இருந்தாலும் போய் விளையாடக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த பகுதி மக்களுக்கும் சரி, தாரமங்கலம் பகுதி மக்களுக்கும் சரி, கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த நீங்கள் பார்க்குற இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இலவசம்தான். குழந்தைங்க டைம் பாஸ் பண்ணி சந்தோஷம் விளையாடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே விழுந்தா அடிபடாமல் இருக்கிறதுக்காக மணல் பருப்பு நிறைய கொட்டி வச்சுருக்காங்க. இந்த விளையாட்டெல்லாம் பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்காக. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு மட்டும்தாங்க கூட்டமும் அதிகம். சனி ஞாயிறு ஹவுஸ் ஃபுல், கூட்டம் ஃபுல்லாக வருது. நான் ஆக்சுவலாக வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணலான்னு ஐடியா பண்ணேன். ஆனால் கூட்டம் நிறையா இருந்தால் எடுக்க முடியாது, கிளியராக காமிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சில காரணத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் பகல் டைமில் ஒரு 5 மணிக்கு புறட்டு போய் அதை ஷூட் பண்ணி கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்காக தான் போட்டிருக்கோம். இது வந்து கேன்டீன் உள்ளே வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது கூல்ட்ரிங்க்ஸ்,
ஐஸ்கிரீம் கேண்டீன் இந்த ஐட்டம்ஸ்லாம் அந்த கேண்டீன்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீமு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கூட்டம் அதிகமாகிட்டாமல் ஒரு சில ஒரு சில பொருள் வெளியே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அப்புறம் ஷோகேஸ்குள்ளேயும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் தான் இருக்குது, பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம உள்ளே போகிறோம். இது வந்து 30 ரூபாய் சார்ஜு. அந்த குழந்தைங்க ராக்கெட்டில் உட்காந்து விளையாடுறது, நம்ம ஊரில் மாரியம்மன் கோயிலுக்கு போடுவாங்களே அந்த குதிரை சக்கரத்தில் சுற்றி வர்றது, ஹெலிகாப்டர் மாடலில் உட்கார்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் இதில் வந்து சார்ஜபிள். ஒரு குழந்தைங்களுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து இந்த இப்போ இது இந்த தலை வந்து கல்கல் தரைகளில் வந்து கருப்பை கல் பாவி அதில் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தது மணல் பரப்பு. மணல் பரப்பு எந்த விளையாட்டு பொருளும் சார்ஜ் கிடையாது, உள்ளே வந்தால் இது விளையாடுறதுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு போட்டிருக்காங்க. வித்தியாசமான ஊஞ்சல் அந்த டோரோட்டாரன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜெயின்வில் டைப்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. அடுத்தது இது மேலே போயிட்டு கீழே வர்ற மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து உட்கார மாதிரி ஒரு ஊஞ்சல் பல விதமாக போட்டு வச்சுருக்காங்க. நான் போயிருந்த டைமில் யாரும் இல்லை, ஒரு 2 குழந்தைகளும் கூட்டிட்டு ஒரு பேரண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே வந்திருந்தாங்க. ஏன்னா நான் 5 மணிக்கே நான் புறப்பட்டு போயிட்டேன், ஒரு 5:30, 4:30 ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். அதனால் கம்ப்ளீட் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். ரொம்ப நேரம் போட்டாலும் நீங்களும் பார்க்க மாட்டீங்க, அதுக்காக தான் ஒரு சில முக்கியமான இடத்தை மட்டும் பார்த்துட்டு மீதி இடத்துலாம் ஓரளவு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இதையும் அந்த சுற்றி விளையாடக்கூடிய பொருள் மாதிரி ஒன்று, ரோபோவா டோரோ டோரோன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்கள் புதுசு புதுசாக அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது என்ன பேருன்னு சொல்லவும் நமக்கு தெரிய மாட்டேது, வாயிலும் நுழைய மாட்டேது. ஆனால் குழந்தைங்கன்னா டப்புன்னு பிடிச்சி கப்புன்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு எல்லா விளையாட்டு பேரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, புதுசாக உள்ளே வந்தால் கூட அவங்க கண்டுபிடிச்சி பார்த்துடுறாங்க. இது மேலே அமர்ந்து விளையாடக்கூடிய ஒரு இடம், இதுக்கு ஊஞ்சல் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க சைடில், அந்த உட்கார சீட்டில் உட்காந்து விளையாண்டுட்டு அதில் போகிறது. இது வந்து அம்பு விடக்கூடிய இடம். அந்த நம்ம ஊர் மாரியம் பண்டிகையில் துப்பாக்கி கொடுத்து பலூன் சுடுற மாதிரி, இது பெரிய ஒரு அம்பு கொடுத்து ஒரு அம்பில் சார்ட் பண்ணி அதை மெயின் பாயிண்டில் சுடுற மாதிரி இதுக்கு சார்ஜபிள் வாங்குறாங்க. இது வந்து காளை மாட்டு மேலே உட்காந்து விளையாடுறது. நம்ம டிவிலேயே மொபைலில் நிறையா பார்த்துருப்போம், நேரில் பார்க்க வாய்ப்பு இல்லை அந்த இடம். இது வந்து ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு 3-4 வகையான போட்டு டைப்பில் ஒரு பலூன் வச்சுருக்காங்க. இதுவும் சார்ஜபிள், இதுக்கு காசு வாங்கிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. சுற்றி உள்ள நம்ம போட்டில் போயிட்டு குழந்தைங்களோட கையில் தண்ணியில் நினச்சிட்டு விளையாண்டுட்டு அப்படி வர மாதிரி அந்த போட்டில் போயிட்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு சார்ஜபிள், ஒரு 4 பலூன் ஆகிட்டு வச்சு 2 பேர் சிங்கிளாக உட்கார வச்சுருக்காங்க, 2 பேர் உட்கார மாதிரி வச்சுருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க போனீங்கன்னா அது சனி ஞாயிறு போங்க, நிறைய குழந்தைங்கள் கூட்டத்தோட கூட்டமாக வந்தால் தான் அந்த மற்ற குழந்தைங்க உட்காரும் போது நம்ம குழந்தைங்க பயப்படாமல் உட்காருவாங்க. தனியாக இப்போ உட்காரத ஒரு சில நேரத்தில் பயப்படுவாங்க. அந்த மாதிரி இடத்த பேரண்ட்ஸ் நம்ம கூட உட்கார முடியாது, குழந்தைங்களை சேர்ந்து ஒரு 2 ஜாயிண்ட் குழந்தைங்க உட்காரும் போது அவங்க தைரியமாக இருக்கிறது ஒரு வாய்ப்பு. ஸ்விம்மிங் ஃபுல் டைப்பில் வச்சுருக்காங்க. பெடல் போட், பெடல் பண்ணக்கூடிய மாதிரி போட்டும் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். இதுதான் அந்த காளை மாடு. இது நான் போயிருந்தப்போ வந்து பிளைனாக பலூனில் எதாவது ஏர் பிடிக்காமல் வச்சுருந்தாங்க. நம்ம யூடியூப் சேனலில் வந்திருக்கோம், ஏதாவது பலூன் இங்கே போட முடியுமா, அங்கே ஏர் ஃபில்லப் பண்ண முடியுமா, ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தோம். சரி ரைட்டு, நமக்காக ஒரு ஆன் பண்ணி அங்கே இருக்கிற நண்பர் வந்து பலூன் ஆன் பண்ணி விட்ருக்காரு. இப்போ ஏர் வாங்கிட்டு இருக்கு, உள்ள காற்று ஏறிட்டு இருக்கு. இதுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, 60 ரூபாயா 60 ரூபா நினைக்கிறேன், 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஏர் பண்ணிட்டு, இது சில விளையாட்டு போட்டிகள்லாம் டிவியில் பார்த்துருப்போம், அது மேலே உட்காந்து ஆளை கீழே தள்ளி விடுறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஜாலிக்காக இது பண்ணது. குழந்தைங்க உட்காந்து விளையாடலாம், பெரியவங்களும் ஓரளவு உட்காரலாம், ரொம்ப பெரியவங்க உட்கார முடியாது. என்ன மாதிரி சின்ன பசங்கனா தாராளமாக உட்காரலாம்னு நினைக்கிறேன். அதனால் சரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமர்ந்து பார்க்கறதுக்காக ஷூலாம் கழட்டிட்டு பேக் கேமரா பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு மேலே உட்காரத்துக்கு போயிருந்தேன். பலூனில் ஃபுல்லாக ஏர் ஃபுல்லாக ஆயிடுச்சு, மேலே ஏறி நிற்கிறான்னு. கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஏர் பலூன் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் உயரமாக இருந்தது, என்னால் கால் போட்டு ஏற முடியல, மோட அவட்டு தகவல் சொன்னேன். அதை ஆப்ரேட் மேன் வந்து கொஞ்சம் பலூன் ஏர் கம்ப்ரஸை கொஞ்சம் குறைச்ச உடனே அதை ரொட்டேட் ஆகி கொஞ்சம் கீழே இறக்கத்துக்கு இறங்கிச்சு. மேலே ஏற அமர்ந்து உட்கறதுக்குனா வேலையை ரெடி பண்ணிட்டோம். இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து கொம்பை பிடிக்கக்கூடாது. அந்த முதுகில் திமிரின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க, அந்த கயிற்றை பிடிச்சி உட்காந்துக்கணும். 3 நிமிஷம் இது ரொட்டேட் பண்ண விடுறாங்க. என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா நாம் தைரியம் நம்ம உடம்ப நம்ம பேலன்ஸ் பண்ணி
வச்சுக்கணும், தவறுனா கீழே உழுவுறோம். அவங்க கீழே உழுவு வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பூரா அந்த அவளை ஸ்பீடை ரொட்டேட் கண்ணா அப்படின்னா மாற்றி மாற்றி ஓட வைக்கிறாங்க. இது பார்க்குறவங்க ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம திறமையை காமிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, அதுக்காக இது ரெடி பண்ணியிருக்காங்க. நான் அதிகபட்சம் நான் உட்காரலைங்க, நான் 30 செகண்ட் தான் உட்காந்தேன். ஏன்னா கண்டிப்பாக என்னால் பேலன்ஸ் பண்ணி உட்கார முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து சும்மா ஒரு நம்ம யூடியூப் சேனலில் கொடுக்குறோம் இது எந்த மாதிரி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றதுக்காக நான் உட்காந்து காமிக்கிறதுக்காக நான் உட்காந்துருக்கேன். லைட்டானா அப்படியே ஆப்ரேட்டர் சொல்லிட்டேன், பையா மெதுவா ஆட்டுங்க, ரொம்ப வேகமா ஆட்டி கீழே கீழே விழுந்துருச்சுன்னா தொந்தரவாய் போயிடுன்னு சொன்னதுனால அவரும் வந்து மெதுவா ஸ்லோவா லெப்ட் ரைட்டு ஆட்டி கொஞ்சம் முன்ன ஷேக் கொடுத்து ஆட்டினாரு. அது ஒரு ஃபீலிங்ஸ் பாருங்க. அடுத்து குழந்தைங்க ரெண்டு பேரும் உட்காரத்துக்கு தயாராகிறாங்க அந்த சீன்ல பாருங்க. பின்னாடி நிக்கிறாங்க ஆப்ரேட் பண்றவனும் காமெடியை தான் பார்த்தாரு என்ன. சரி எப்போ பார்த்து நோட் பண்ணிட்டு சரி நான் கீழே உழுவ அளவுக்கு எடுத்துக்கணும் தான் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் மட்டும் தான் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு யூடியூப்ல பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு ஹாய் சொல்றதுக்காக ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நான் நிப்பாட்டு சொல்லிட்டேன். இப்போ இது ஒரு புது ஒரு ஒரு அனுபவம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி உட்காந்துருந்து இப்போ என்ன சென்னையில் ஒரு ட்ரிப் இருந்து உட்காந்து ஞாபகம் எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கணபதி பாளையம் மாரமங்கலத்து பட்டியில் இருக்கிற இந்த கிரீன் பார்க்கில் தான் வந்து நான் கடைசியாக உட்காந்துருக்கேன். அடுத்தது பைக் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 விதமான வாகனங்கள் வச்சுருக்காங்க. இது வந்து குழந்தைகள் ஓரளவு ஸ்டடி பண்ணி ஓட்டுறது, இன்னொன்று பெரியவங்க ஓட்டுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஓட்டுறதுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. அது ஏதோ சின்ன ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 hour சரி பண்ணிடுன்னு சொன்னாங்க. எனக்கு டைம் இல்லை அதனால் சரி நான் இதையே கொடுங்க நான் ஓட்டி ட்ரையல் பண்ணி காமிச்சிடறேன்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் யூடியூப்பில் கேமராவை ஆன் பண்ண சொல்லி எடுத்து சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு அந்த இடத்த பூரா கவர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மேடு பள்ளமா இருக்கு, கீழே விழுந்து அடிபடாம இருக்குது, டயர் போட்டிருக்காங்க, பேலன்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸலேட்டர் கொடுத்தா வண்டி போகுது. இது நம்ம எனக்கு டிரைவிங் தெரிஞ்சதுனால நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டேன். புதுசாக ஓட்டினா கூட அவங்க உட்கார வச்சு ஆப்ரேட்டர் கூட வருவார்னு நினைக்கிறேன். தாராளமாக ஓட்டலாம், ஒன்றும் இல்லை. சவுண்டு டட்டா ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு கேட்டால் மற்றவங்களாம் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. ஒரு எஸ் மாதிரி ஒரு 2 bend போட்டிருக்காங்க, அதில் சுற்றி வர்றதான் போட்டிருக்கோம். இது ஒரு புது அனுபவம், குழந்தைங்களுக்கு ஒரு இது அனுபவமாக இருக்கும். அடுத்தது இது ஒரு புது விதமான ஒரு விளையாட்டு. விளையாட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹெலிகாப்டரில் இருந்தோ ஃப்ளைட்டில் இருந்தோ கீழே குதிக்கிறப்ப நான் பேராசூட்டில் பறக்கணும்னு நிறைய பேர் பார்த்துருப்போம். இது அந்த மாதிரி ஒரு கீழே ஒரு புஷ்அப் டைப்பில் வந்து நம்ம இடுப்பில் ஷீட் பெல்ட் போட்டு கட்டுற மாதிரிலாம் ஒரு பெல்ட்லாம் போட்டு கட்டி ரெண்டு பக்கம் கயிறு தூங்கி பிடிச்சேன்னா நம்ம ஹை ஜம்ப் பண்ணுற மாதிரி நிலமட்டத்திலேருந்து ஒரு 10 feet தூரத்துக்கு உயரம் மேலே போயிட்டுற மாதிரி இதை செட் பண்ணியிருக்காங்க. கீழே விழுந்து அடிபடாமிறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் தான் இந்த கம்பியை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இந்த கேப்டன் பரவார படத்தில் சரத்குமார் வந்து 2 மூங்கில் மன்சூர்லையான கட்டி வச்சு ஒரு ஆக்ஷன் காமிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது. நான் இதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரத்குமாரை வந்து போலீஸ் அதிகாரி அந்த சரத்குமார் வந்து கட்டி வச்சு கையை கட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இது வந்து அம்பு விடுறது வந்து லாஸ்ட் டைம் பார்த்தேன். இது வந்து 60 ரூபாய் 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு ஒரு 6 விதமான அம்பு கொடுக்குறாங்க. அந்த அம்பு வந்து நம்ம பாயிண்ட் டச் பண்ணி அழுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க. நானும் இதுக்கே சும்மா பண்ணுவேன்னு சொல்லி நானும் பே பண்ணி தான் ஒரு 6 அம்பு வாங்கினேன். 6 அம்பில் 2 அம்பு நைட்டில் சென்டரில் இருக்கிற அந்த எல்லோ பாயிண்ட்டை டச் பண்ணேன், மீதி 4 அம்பு 23 புலிகேசு டைப்பில் ஒரு 2 அம்பு எங்கே போச்சுன்னு தெரியல, ஒரு 2 அம்பு கீழே பூந்து போச்சு, ஒன்று பக்கத்தில் பட்டுச்சு. எனக்கு இந்த அம்பை பார்க்கும்போது எனக்கு அதை அந்த 23 அம்பு புலிகேசியோட படத்தில் அம்பு சொல்கிற ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. நண்பர்களே பாருங்கள், வாய்ப்பு இருக்குமோ நீங்களும் போங்க. இப்போ குழந்தைங்க விளையாட விளையாடுங்க. அந்த அம்பு வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி வச்சு இழுத்து படுறதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப சிரமம். பெரியவங்க நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 acres அளவு இந்த இடம் போட்டிருக்காங்க. இவரில் பாருங்கள் நிறைய சின்ன சின்ன அறைகள் நிறைய வச்சுருக்காங்க. இந்த அறைகளில் பார்த்தீங்கன்னா பலவிதமான புறா, கிளி, சேவல், இந்த மாதிரி பலவிதமான பறவைகள் வந்து நம்ம பார்வைக்கு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் ஆச்சு, எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டம் வந்து அதுக்கு உண்டான வருமானம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் சரி அந்த பறவைகள் கொண்டாந்து நாங்கள் ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே மெயின்டைன் பண்ணக்கூடிய நண்பர் ஒருத்தர் தகவல் சொன்னார். புறா, கிளி, சேவல், கழுகு, இந்த மாதிரி நிறைய என்னென்ன ஐட்டம் கிடைக்கக்கூடியதோ, அதாவது வனத்துறை சம்மந்தப்பட்டு தொந்தரவு பண்ணாமல் எந்த பறவைகள் நம்ம வீட்டில் வளர்த்தலாம் அப்படிங்கிற பறவை மாதிரி அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம எடுத்து பண்ணலாம். நண்பர்களே வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை நேரில் போய் பாருங்கள், குழந்தைகளை கூப்பிட்டு போய் சந்தோஷமாக இருங்க.
தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வணக்கம்.